சமண மகரிஷியை அனுபவித்தேன், அதே இன்பத்தை சாதாரண மனுஷன் அனுபவிக்கணுமா இல்லையா? அதே தானே ரமண மகரிஷின்னு சொல்லியிருக்கார், அகஸ்தியரும் சொல்லியிருக்கார், ராமபிரானும் சொல்லியிருக்கார் இல்லையா? அரக்கனா, எப்பேற்பட்ட அரக்கனா இருந்தாலும் அவன் வந்து மகாவிஷ்ணுவனால சாபம் பெற்று வந்தா கூட, இந்த சனத்குமாரர்கள்ன்ற நாலு ரிஷிகள்னால சாபம் பெற்று கம்சனா பிறக்கட்டும், ராவணனா பிறக்கட்டும், ஆனாலும் அவனும் ஒரு மனிதன் தான். அதுல அகந்தைன்றது எப்படி எப்படி புளோட் ஆறுது, எப்படி ஆணவம் கொண்டு வளருகிறது, பெருகுகிறது, ஆதிக்கம் செலுத்துகிறது, அடிமைப்படுத்துகிறது, துன்புறுத்துகிறது, தன்னையும் துன்புறுத்திக் கொள்கிறது, அனைவரையும் துன்புறுத்திக் கொள்கிறது, உண்மை பொருளை இல்லைன்னு எப்படி வாழ்ந்துட்டு இருக்குது, அதை காமிக்கிறதுக்கு தானே அந்த ராம அவதாரம், அந்த கிருஷ்ண அவதாரம், இந்த அகஸ்தியர்கள் இவெல்லாம் வரதெல்லாம் கூட. அத்தையே மூடிட்ட திருப்பி உடம்பு மூலமாவே அகந்தையை கூட்டி 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 எவ்வளவு நாள் அவன் காத்து, அவன் கண்டிப்பா எல்லாம் விழிப்புணர்வும் நடந்துட்டு இருக்கு, உலகம் பூரா விழிப்புணர்வும் நடந்துட்டு இருக்கு. இட்ஸ் அப்சல்யூட் சயின்ஸ், இது உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லை. மூச்சில் முடிகிற கதியாக இருந்ததுன்னா ஏன் சாவணும்,